வணக்கம். தளபதி 68 பரபரப்பான ஒரு விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் லியோ ஒரு கொண்டாட்டமாக இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து தளபதி 68. அதாவது என்னென்னா வந்து விஜயோடைய ரசிகர்களை வந்து ஒரு கொண்டாட்டமான மனநிலையாக வச்சுருக்கணும்ன்ற முடிவோடு களமிறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஜயும் அதுக்கு வந்து பச்சை கொடி காப்பிச்சிட்டாரு அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அதான் பார்த்திங்கன்னா வந்து தளபதி 68ஓட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் ஜூன் 22 விஜயோட பிறந்த நாளுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே வெங்கட் பிரபு தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. இது மற்ற டெக்னீஷியன்ஸ் யார் ஜோடின்ற ஒரு விஷயத்தில் நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா வந்து நயன்தாராவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னும் நயன்தாரா விஜய் எப்படி செட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஏஜிஎஸ் நிறுவனம் நயன்தாராவுடைய கால் ஷெட் ஏற்கனவே வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த படத்துக்கு நயன்தாரா கரெக்டாக இருக்கும். நயன்தாராவுக்கும் வந்து ஒரு பெரிய கம்பேக் ஒன்று தேவைப்படுது. அதற்கான காரணம் என்னென்னா வந்து ஏறக்குறைய வந்து அஜித்தை வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து விஜயோட படத்தில் நடிக்கணும்னு நயன்தாரா ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஏன் அவரை போய் வெறுப்பேற்றினா இவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது சொல்லவே தேவையில்ல. நம்ம AK 62வில் முதலில் உள்ள நுழைஞ்சவர் விக்னேஷ்வரன் தான் வந்து படம் பண்ண போகிறாரு. விக்னேஷ்வரன் கதையை சொல்லிட்டார். விக்னேஷ்வரன் ஷூட்டிங் கிளம்புறாரு. இப்படியா போயிட்டு இருக்கும்பொழுது விக்னேஷ்வரன் இல்லை அப்படின்னு முதல் அப்டேட் வந்து நான் தான் சொல்லியிருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா நயன்தாரா போய் அஜித் கிட்ட கேட்டதாகவும் ஏறக்குறைய கெஞ்சனாகவும் ஒரு முறை அதை மறுபரிசீலனை செய்யுங்க, கதை கூட வேறு இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னும்பொழுது இல்லவே முடியாது, அவர் அப்படியே இருக்கட்டும், ஃப்யூச்சரில் படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்ததாகவும் அப்புறமா யார் டைரக்டர் அப்படின்னு போட்டு குழப்பி ஒரு வழியாக வந்து மகிழ்திருமேனின்னு வந்து அந்த மகிழ்திருமேனி தான் டைரக்டர்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ காலமாகி விடாமுயற்சின்னு வந்துடுச்சு ஒரு பக்கம். அதனால் வந்து இந்த தளபதி 68ல் நயன்தாரா மிக ஆர்வமாக விஜயுடன் நடிப்பதற்கு இருக்காங்கன்ற ஒரு விஷயம். சப்போஸ் நயன்தாரா இல்லை அப்படின்னா மாளவிகா மோகனன் அப்படின்னு அதில் வந்து எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லை. என்ன காரணம்னா மாஸ்டர்லேயே பார்த்திங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து மாளவிகா கிடையாது. இதை தவிர பார்த்திங்கன்னா தங்கலானில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு வாரம் வந்து தங்கலான் டீமே வந்து மாளவிகா மோகன் வச்சு படாதபாடு போட்டாங்க அப்படின்ற ஒரு கதை. என்னென்னா அவங்க எதிர்பார்த்த நடிப்பு வரல அப்படின்னா பாரஞ்சித்தெலாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்து எடுப்பார். அதுவும் வந்து இது KGF பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். அது வந்து ரொம்ப பிரிட்டிஷ் காலத்துக்கு கொண்டு வர ஒரு கதை அப்படின்பொழுது அவங்ககிட்ட இருந்து என்னடா எப்படிடா நடிப்பாங்கிறதுன்னு பயிற்சியெல்லாம் கொடுத்து அப்புறம் ரிகர்சல்லாம் பார்த்து அப்புறம் அங்கே கோலார் தங்க வயலுக்கு கூட்டு போகாமல் சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற EVP ஃபிலிம் சிட்டியில் ஒரு வழியாக மாளவிகா மோகனுடைய போர்ஷனை எடுத்து அவங்கள பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது. அதனால் வந்து ஏன்னா விஜய் 68வது படத்தில் வெங்கட் பிரபு இயக்குகிறாருன்னா நமக்கு கதை அப்படின்போது இது வந்து ஏலியன் சம்மந்தமான கதை அப்படின்ட்டு இப்போ திடீர்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது என்னென்னா வெங்கட் பிரபு வந்து எப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் வந்து அது நான் விஜய்க்கு படம் பண்ணுறதா இருந்தால் திடீர்னு ஏலியன்ஸ்லாம் வந்து விஜய் அவர்களை கடத்திக்கிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு ஆன்லைன் சொல்லியிருந்தாப்புல. இப்போல்லாம் அந்த மாதிரியான பரீட்சார்த்த முறையில் அந்த மாதிரியான படங்கள்லாம் விஜய் பண்ண மாட்டார். இது வந்து ஒரு அரசியல் கதைக்களம், ஒரு சின்ன லைன் அரசியலில் மீதி அவர் வெங்கட் பிரபுக்கே உரிய அந்த டார்க் ஹியூமரான விஷயங்கள், அந்த நையாண்டி, அப்புறம் வந்து இந்த டைம் லூப், இதெல்லாம் சேர்த்து அவருடைய ஸ்டைல்னு ஒன்று இருக்கும், அதை கொண்டு வந்து சேர்த்துருவார். அப்போ அந்த அரசியல் கதைக்களம் அப்படின்னும் பொழுது வந்து ஹீரோவுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அதேமாதிரி ஹீரோயினுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு கேரக்டர் இருக்கும் பொழுது அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான நடிகை, அதாவது நயன்தாரா மாதிரியான ஒரு நடிகை இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நயன்தாரா நடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடந்த ஒரு 4-5 நாளாகவே இந்த விஜய்க்கு 200 கோடி சம்பளம் அப்படின்னு ஒரு டாக் வந்து திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விஜய் தரப்புலேயே கொஞ்சம் பயங்கர அப்செட்டில் இருக்காரா வந்து என்னென்னா இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் கிடையாது. இது யார் இந்த விஷயத்தை கிளப்பி விட்டது, ப்ரொடக்ஷன் தரப்புலையா அல்லது விஜய் தரப்பிலிருந்து வேறு யாராவதா இல்லை விஜய்க்கு எதிர்த்தரப்பிலிருந்து யாராவது இதை வந்து கிளப்பி விட்டாங்களான்ட்டு இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா வந்து 200 கோடி கொடுத்தா வாங்கி போகிறாரு. அதே சமயம் வந்து இப்படி ஏன் ஒரே ஐப்பை ஏற்றி ஒரு மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது ஐயோ 200 கோடி வாங்குறாரா விஜய் 200 கோடி வச்சு என்ன பண்ண போறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஆயிடும் வந்து ஏனா 200 கோடி ஓகே கொடுக்கலாம் அதற்கான தகுதியான ஒரு நடிகர் தான் அவ்வளவு பெரிய ஓபனிங் இருக்கு அவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்கு அதை தாண்டி இந்த கதைக்களம் என்ன விஷயம் இது எவ்வளவு நாள் கால் ஷீட் கொடுக்க போறாரு எவ்வளவு நாள் கூட இத எடுத்து முடிக்க போறாங்க அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு நாம கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ல இருந்து 45 நாள் இந்த படத்துக்கான கால் ஷீட் கொடுக்கறாரு ஒரு குறுகிய காலத்துல இந்த படத்தை எடுத்து பொங்கல் ரிலீஸா கூட இந்த படம் இருக்கலாம் அப்படிங்கற ஒரு விஷயம் அதற்கான காரணம் என்னன்னா அவர் அரசியல் நகர்வுக்கு அடுத்த கட்டமா போயிட்டே இருக்காரு கட்சி பணிக்கான நிதி கண்டிப்பா தேவைப்படும் பணத்தை தண்ணி மாதிரி செலவழிச்சா தான் கட்சி நடத்த முடியும் இது நடத்தியவங்களுக்குலாம் தெரியும் அப்படி பார்க்க பணம் வந்து அதுக்கு பணம் தேவைப்படும் அந்த பணம் வந்து இது மாதிரியான ஒரு இடையில ஒரு குறுகிய காலத்துல எடுக்கக்கூடிய படங்கள் வந்து அதில் வந்து வாங்குற சம்பளம் தனக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படினு விஜயோட தரப்புல இருந்து ஒரு தகவல் இதையெல்லாம் தாண்டி திடீர்னு பாத்தீங்கன்னா லியோவுக்கு போட்டியா ஒரு படம் களம் இறங்க போகுது அப்படின்ற ஒரு தமாஷ் ஒன்று திடீர்னு வந்தது தமாஷ்னா தமாஷு பயங்கர தமாஷு அது தமாஷாக இருந்தாலும் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஏங்க வந்து அது நிஜமாக கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு அதற்கான அவர் சொன்ன லாஜிக் வந்து சில சமயம் நமக்கும் வந்து சின்ன ஒரு பயத்தை உண்டு பண்ணுது என்னன்னா வந்து லியோவுக்கு எதிராக கார்த்திக் நடித்துள்ள ஜப்பான் படம் என்ன அது ஜப்பான் படத்தை இப்போ எடுத்துன்னு வராங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஜப்பான் படம் வந்து தீபாவளி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க தீபாவளிக்கு ஒரு 6 படம் வந்து ரெடியாகி கலந்துக்குள்ளே இருக்குது 6 படம் ரிலீஸ் ஆகுமா வாய்ப்பே இல்லை ராஜா ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு 1000 ஸ்க்ரீன் இருக்குதுன்னா அதில் வந்து 2 படம் ரிலீஸ் ஆனால் தான் வந்து 500 இல்லைன்னா 600 400 இப்படி பங்கு போட்டுக்க முடியும் இந்த 6 படம் உள்ளே இருந்துச்சுன்னா கொத்து புரோட்டா கதையாக தான் ஆகிடும் யாருக்குமே இல்லாமல் அதனால் வந்து கேப்டன் மில்லர் இல்லை அப்படின்னு வெளியே போயிடுச்சு இன்னும் ஒரு படம் அப்படி தள்ளி போயிடுச்சு அப்புறம் அதில் வந்து அயலானம் வேற ஒரு படம் உள்ளே இறங்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வந்து ஜப்பான் படம் வந்து தீபாவளின்னு தான் வச்சுருந்தாங்க அப்படியே நாங்கள் பின்னாடி கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறோம் நாங்கள் அப்படின ஒரு விஷயம் இருந்தபோது வந்து லியோக்கு எதிராக அந்த படத்தை கார்த்தியை விரும்பி களத்துல இறக்க சொல்லியிருக்காரு அப்படின ஒரு தகவல் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இதே சமயம் பார்த்தீங்கன்னா பிகிலுக்கு எதிராக கைதியை இறக்குனாங்க அதே போல் பிரின்ஸுக்கு எதிராக வந்து சர்தார் படத்தை பீஸ்டுக்கு எதிராக KGF 2 கார்த்தியோடைய உறவினர் தான் அந்த படத்தை வந்து தமிழ்நாடு உரிமம் வாங்கியிருந்தார் இப்படியே வந்து போட்டு பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு கார்த்தி இறங்கி சம்பவம் பண்ண போறாரான்னு தெரியல எதுக்கு நண்பர் பயந்தார்னு சொன்னனா வந்து இந்த படங்கள்லாம் இப்போ சொன்ன படங்கள்லாம் கார்த்திக் வந்து கை கொடுத்து ஹிட் ஆயிடுச்சு அதனால் அப்படின்னு அதெல்லாம் வந்து லியோ முன்னாடி நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை என்னென்னா வந்து அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதை தாண்டி அது இப்போயே வந்து டேபிள் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு எல்லையை தொட்டுடுச்சு அதை தாண்டியான ஒரு வசூல் வந்து இங்கே போயிட்டுருக்க பொழுது அதனால் அதுக்கு சாத்தியமில்லை ராஜா அப்படின்ற போது திரும்பவும் வந்து விஜய் ஒரு அரசியல் களத்துக்குள்ளே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்டாரு அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த +2 10th முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவர்களுடைய லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க அவர்களுக்கான ஒரு பரிசளிப்பு பாராட்டு விழா சென்னையில் ஒரு பிரம்மாண்டமாக நடத்த முடிவு செய்திருக்கிறார் விஜய் ஆரம்பத்திலிருந்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கல்விக்கான உதவிகள் கல்விக்கான சில விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராரு அதை நம்ம சொல்லியாகணும் வந்து இப்படி விஜய் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது வந்து அஜித்தோட விடாமுயற்சி எப்போ ஷூட்டிங் கிளம்புவாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய பரபரப்பு இருந்தது நமக்கு அது விரைவில் June 1st வீக்கில் அதற்கான படப்பிடிப்புக்கு ரெடி ஆகிட்டார் அஜித் அந்த கட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு ஹேர் கட்லாம் பண்ணி கெட்டப்லாம் மாற்றிட்டார் அப்படின்னு ஆனாலும் வந்து அவருக்கு வந்து கதை மீது ஒரு சின்ன குழப்பம் ஒரு முழு திருப்தி இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து ஒரு கதையை ஓகே சொல்லியாச்சு இதுக்கப்புறம் தாமதப்படுத்தவே தேவையில்லை 70 நாள் கால் ஷீட் கொடுத்து ஒரு ஷெட்யூலா அல்லது வந்து 2 ஷெட்யூலான்னு தெரியல படம் வந்து 70 நாள் எடுத்துங்க என்னென்ன எடுக்கணுமோ எடுத்து முடிச்சிடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து உற்சாகமாயிட்டாருன்ற விஷயம் யார் அதில் கதாநாயகியாக நடிப்பாங்க அப்படின்னு குந்தவை திருஷாவா அல்லது வந்து நந்தினி ஐஸ்வர்யா இப்படியா ஓடிக்கிட்டு இருந்தது கதாநாயகி தேர்வுலாம் அப்புறமா இருக்கட்டும் முதல்ல நம்ம ஷூட்டிங் கிளம்பிடுவோம் சார் அப்படின்ற அளவுக்கு வந்து பரபரப்பாக இருக்கார் மகிழ் திருமணி பாவம் அவரை போட்டு கட்டி போட்ட வச்ச மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் மகாபலிபுரத்தில் எத்தனை நாள் போட்டு அவர் அமைக்க வச்சுருந்தாங்க இந்நேரம் வந்து அவர் ஒரு 1.5 படத்தை எடுத்து முடிச்சிருப்பாரு சரி விடாமுயற்சிக்குள்ளே போயிட்டு ஏன்னா இப்போ கிளம்புனா தான் வந்து ஒரு பொங்கலோ அல்லது அடுத்த தமிழ் புத்தாண்டோ அதை டார்கெட் பண்ண முடியும் இது இப்படியாக இருக்கும்போது மாமன்னன் மாமன்னனுக்குள்ளே வருகிற ஜூன் 1ஆம் தேதி அதனுடைய ஆடியோ லான்ச், பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச். ஏன்னா உதயநிதி தன்னுடைய கடைசி படம்னு அதை அறிவிச்சிட்டார். அதை தாண்டி அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்துட்டார் மாரி செல்வர். அதற்கான காரணம் வந்து வடிவேலு வந்து ஒரு கேரக்டர் ரோலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு மாரி செல்வர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார். என்னுடைய ரூமில் வந்து இளையராஜாவுடைய புகைப்படமும் வடிவேலுடைய புகைப்படம் தான் இருக்கும், நான் அந்தளவுக்கு வந்து வடிவேலுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த படத்திற்கு பிறகு வடிவேல் வந்து ஒரு நிரந்தரமான கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு ஒரு திடமான ஒரு முடிவோடு அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆடியோ லான்ச், பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நடத்தி காட்டிடுவோம் அப்படின்னு ஒரு சிஎம் உடைய மகன், அவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், தன்னுடைய பலத்தை காமிக்கணும் இல்லையா அப்படின்னு. இதற்கு பார்த்திங்கன்னா வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன் இருக்கிற முக்கிய நட்சத்திரங்கள்லாம் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. நாம் கேள்விப்பட்டது வரைக்கும் வந்து ரஜினிகாந்த் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்றாங்க. இயக்குனர் சங்கர் வந்து நிச்சயமாக வர முடியாது அப்படின்ற பதில் தான் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, வடிவேலுக்கும் அவருக்குமான ஒரு வாய்க்கால் தகராறு ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த தகராறு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்து ரெட்டு போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்ட்டு இன்னும் அந்த வடு வலி சங்கருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் அவர் வருத்தமில்லை. வழக்கம் போல் கமலஹாசன் முதல் நாயகனாக, நடுநாயகமாக வந்து அவர் அந்த விழாவுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை, வந்துடுவார். அதற்கான காரணம் என்னன்னா வந்து அடுத்த மணிரத்னம் கூட அவர் நடிக்க போகிற படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், மெட்ராஸ் டாக்கீஸ், அப்புறமா வந்து லைக்கா, இவங்க ரெட் ஜெயண்ட், இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படமாக எடுக்கிறதுக்கான ஐடியா பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவர் கண்டிப்பாக வந்துடுவார். அதையெல்லாம் தாண்டி விக்ரம் படத்துடைய தியேட்ரிக்கல் அவ்வளோ சிறப்பாக பண்ணி கொடுத்தார் உதயநிதி, அதற்காக வந்து அவர் கலந்துப்பார். மற்ற ஆர்டிஸ்ட் வழக்கம் போல் விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இருக்கிற தனுஷ், இவங்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்க. அதே போல் நடிகர்கள், ஹீரோக்களை தவிர்க்க முடியாத ஒருவர் வந்து சிவகார்த்திகேயன். கண்டிப்பாக இவரை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். என்ன வந்து நம்ம விஜய் அஜித்துன்னு சொல்லும்பொழுது அதற்கு அடுத்த இடத்தில் வந்து சிவகார்த்திகேயனை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல நிறுத்தி பார்க்கலாம். அதற்கான வேலைகள், அதற்கான முன்னெடுப்புகள் அவருக்கு வந்து பரபரப்பாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோ தான் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும். அது விஜய்க்கு அடுத்து சிவகார்த்திகேயனை கண்டிப்பாக பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்தா அவருடைய மாவீரன், அதற்கடுத்து வந்து அயலான், இந்த படங்கள்லாம் வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் SK 21 படத்திற்காக காஷ்மீர் போய், காஷ்மீரில் படப்பிடிப்புலாம் வந்து நடத்தக்கூடாதுன்னு தடையெல்லாம் போட்டு திருப்பி அமைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து தடையெல்லாம் போடல. ஆக்சுவலாக G20 மாநாடு இந்தியாவில் நடக்க போகிறது. அந்த மாநாட்டிற்கு சில பகுதியெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அந்த இவங்க போன அந்த காஷ்மீர் பகுதியும் அதில் ஒன்று. இந்த G20 மாநாடு முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து தாராளமாக இந்த லொக்கேஷனில் படம் எடுத்துக்கங்க, நாங்கள் தேவையான பாதுகாப்புலாம் கொடுக்குறோன்னு ஒரு உறுதி அளிச்சிருக்காங்க. அதனால் படப்பிடிப்புலாம் தடைப்பட்டு போல. இதையெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயன் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை வந்து சமீபத்தில் செஞ்சுருக்காரு. என்னென்னா, இந்த 10th ரிசல்ட்டு வந்தப்போ வந்து கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒரு மாணவர், அந்த பள்ளியில் முதல் மாணவராக 400க்கும் மேற்பட்ட மார்க்குகளை எடுத்திருக்காரு. அவருக்கு என்னென்னா வந்து 2 கைகள் கிடையாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரே வந்து அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தார். அதை தாண்டி சிவகார்த்திகேயனே வந்து ஃபோன் பண்ணி நேரடியாக அவர் பேசியிருக்காரு. பொதுவாகவே இந்த சிவகார்த்திகேயன் வந்து இந்த வலது கை செய்கிறது இடது கை தெரியாதுன்ற மாதிரியான நிறைய கல்வி உதவிகள் வந்து செஞ்சுட்டு வர்றார் தெரியாமலே. அவருடைய தந்தை பேரில் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த ஏழை மாணவர்கள், யாரும் படிக்க முடியாதவங்க, ரொம்ப ஃபீஸ் கட்ட முடியாத இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமே வந்து வாட்ச் பண்ணி அதை கரெக்டாக போய் அவங்களுக்கு சேருதா அப்படின்ற அளவுக்கு கையில் கேஷெல்லாம் கொடுக்க மாட்டேன், நேரடியாக வந்து அந்த பள்ளியில், அந்த வங்கியில் வந்து அந்த கட்டணத்தை செலுத்திட்டு ஒன்று அவங்க பலகாலம் அதை பண்ணிக்கிட்டு வரதான். எந்தவித விளம்பரமும் அது தேவையில்லை. அதே போல் தான் இந்த 2 கைகளும் இழந்த அந்த மாணவர், அதிக மதிப்பெண் எடுத்த அந்த மாணவருக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து காதம் வச்ச மாதிரியான ஒரு உதவி நிச்சயம் பண்ணியிருப்பார். அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவருடைய நல்ல உள்ளத்துக்கு வந்து நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். அந்த நல்ல உள்ளம் அவருக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை வந்து தரும், நிச்சயமாக தரும். ரைட்டு, இனி வர ஒவ்வொரு அப்டேட்டாக அடுத்தடுத்த வீடியோக்களை நான் தரேன். நான் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.